வணக்கம். எங்க உயிரினம் மேலான இந்திய சொந்தங்களே, சமீபத்தில் மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனரால் இயக்கப்பட்ட, ஏற்கனவே வந்து பரையரும் பெருமாள் என்ற ஒரு படத்தை இயக்குனர் அந்த இயக்குனரால் இயக்கப்பட்ட ஒரு படத்தை பார்க்க நேரிட்டது. ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இந்த காணொளி. இவங்களுக்கெல்லாம் வந்து சாதிய கண்ணோட்டம், அரசாங்க இயந்திரங்கள், அரசாங்கம், இதை வந்து எதிர்த்து படம் எடுக்காமல் இவங்களாலலாம் இருக்க முடியாது. அதுவும் இவங்களுடைய எதிர்ப்பு வந்து நியாயமான எதிர்ப்பு கிடையாது. என்றைக்குமே வந்து நியாயமான எதிர்ப்பாக இவங்க வந்து காட்டினது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மக்களே, இதுவரைக்கும் இடுப்பில் துண்டு கட்டாத, தலையில் தலப்பா கட்டாத அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட கிராமங்கள் ஏதாவது கண்டதுண்டா, அல்லது பேருந்து வசதியே இல்லாத கிராமங்கள் ஏதாவது நீங்க பார்த்ததுண்டா? இது எதுவுமே இப்ப இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். அந்த படத்துல உச்ச நட்சத்திரம், அவரின் மகன், அவரின் மருமகன் தனுஷ் நடிச்சிருக்கிறார். என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு கதைக்களம் அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்து தர்மத்தை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டீங்க, அப்படி போய் தொலைய வேண்டியதானே? எவ்வளவு ஒரு வன்மம், எவ்வளவு ஒரு வக்கரம் பாருங்க. அந்த மாரி செல்வராஜ் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு மனுஷனுக்கு ஹீரோ பேர் வந்து கர்ணன், அவரோட மனைவி பேர் வந்து திரௌபதியம், வில்லன் எஸ்பி பேர் வந்து கண்ணபிரான். என்ன சொல்ல அவர் முற்படுறார்? இவங்களுக்கு வந்து சமுதாயத்துல வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுன்றது இவங்களோட விருப்பமே கிடையாது. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆட்களை தான் ஆட்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது பேர் வந்து வச்சது வந்து கர்ணன், துரியோதனன் சொல்லி எல்லாமே மகாபாரத பேரு. அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து வைக்க மாட்டாங்களாம். வச்சா நீங்க என்ன மன்னர் வகையறான்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்பாங்களா? எந்த ஊர்ல சார் இப்படி எல்லாம் நடக்குது? இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு ஏன் சார் நீங்க பணம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சமுதாயத்துல உள்ள பொறுப்பின் காரணமா தான் பணம் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பொறுப்பின்மையே பொறுப்பே இல்லையே. ஒரு பச்சை வேசித்தனமான ஒரு படங்கள் தான் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு கிராமத்தை அழிக்கிற மாதிரி காட்டுறீங்களே, இது போலீஸ் மேல மக்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மத்தை வந்து தூண்டும், எவ்வளவு பெரிய வன்மத்தை தூண்டும். கடைசியில வந்து இந்த போலீஸ் வந்து இந்த ஹீரோ வந்து அடிச்சு வெளுத்து வாங்குறதும் வெட்டும் போதும் அவ்வளோ ஒரு விசில் சத்தம், அவ்வளோ ஒரு இது கிளம்புது. அப்போ நீங்க அந்த ரசிகர்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போலீஸ்னாலே இப்படிதான், போலீஸ் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? ஒரு போலீஸ் கூட நீங்க வந்து நல்லவனா காட்டல. எந்த அர்த்தத்துல நீங்க படம் எடுக்கிறீங்க சார்? ஒரு போலீஸ சமூக விரோதியை காட்டுறீங்க, மக்கள் செய்யும் சமூக விரோத செயலை வந்து நல்லதா காட்டுறீங்க. இது எப்படி மக்கள் எடுத்துப்பாங்க? அவ்வளவு ஒரு கேவலமா நீங்க வந்து சித்தரிச்சிருக்கீங்க. அது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் மகாபாரதத்தோட பேரு. உங்களுக்கு ஒரு ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ஒரு மதம் மதத்தை பிடிக்கலன்னா மாறி போயிடுறீங்க, சந்தோஷம். இப்போ ஹைகோர்ட் சொன்ன விஷயம் பிரகாரம் 18 வயசுக்கு மேல மதம் மாறிக்கலான்றது தனிப்பட்ட கருத்து. இன்னொரு மதத்தை வந்து விமர்சிக்கிறது எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனம். ஏன் அந்த வேசித்தனத்தை வந்து திரும்ப 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 செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த சமுதாயத்துல ரெண்டு சார் மக்கள் வந்து மாத்தி மாத்தி மோதணும், நீங்க அந்த மோதலை வச்சு சந்தோஷமா குளிர்காயணும், அதுதானே உங்க விருப்பம்? உங்க விருப்பம் வந்து ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரியுது. ரெண்டு சமுதாயத்து மக்கள் வந்து அடிச்சுட்டு சாவுங்க, நாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். நாங்க எங்கள் சார்ந்த ஈவரை சார்ந்த இயக்கத்தை நல்லா அந்த சண்டைகள் மூலமாகவோ, அந்த குழு மோதல்களின் மூலமாகவோ வளர்த்துக்கிறோம், அதுதானே உங்களோட எண்ணம்? அப்போ கடைசி வரைக்கும் நீங்க வந்து சாதி சண்டை மூட்டி விட்டுட்டே இருப்பீங்க. நாங்க வந்து அந்த சாதி சண்டை போட்டுட்டே இருக்கணும். அந்த சாதி சண்டையின் வாயிலாக நீங்க வந்து உங்க இயக்கங்களையோ கட்சிகளையோ வளர்த்துப்பீங்க. இதுக்கு எவ்வளவு சார் நீங்க சன்மானம் வாங்கினீங்க? என்ன ஒரு மாதிரியான ஐடியாலஜி உங்களோட ஐடியாலஜி? மக்கள் வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது, இந்த சாதி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதானே? இல்லாத ஒரு விஷயம், அதாவது போன நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயத்த போன நூற்றாண்டுல கூட நம்ம சொல்ல முடியாது, 1950களுக்கு மேல உள்ள விஷயங்களை இப்ப கொண்டு வரீங்க, இருக்குன்னு கொண்டு வரீங்க. எந்த அர்த்தத்தில் அதை கொண்டு வரீங்க?
இல்ல அது ஆவணப்படுத்துறீங்களா? இது அதாவது இந்த திருமாவளவன் இந்த மாதிரி சாதி இயக்க தலைவர்கள் உங்களோட வேலை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மக்களை வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக்கி அந்த தாழ்வு மனப்பான்மை மூலமா லாபம் சம்பாதிக்கிறது தான் இவங்க உங்களை மாதிரி ஆட்களோட அந்த திருமாவளம் மாதிரி ஆட்களோட ஒரு செயல்பாடா நடந்துட்டு இருக்கு. உங்களால அந்த சமுதாய மக்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது நல்ல பேர் வந்திருக்குதா, இல்ல நல்ல விதமா எதுவும் நடந்திருக்குதா? இல்ல அந்த சமுதாய மக்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்க மேல்மட்டத்தில் இருக்க அந்த சமுதாய மக்கள்ல மேல்மட்டத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்க, அடித்தட்டுல இருக்கிற மக்கள் என்னைக்காவது முன்னேறி இருக்காங்களா? சத்தியமா கிடையாது, முன்னேறவும் முடியாது. ஒவ்வொரு சாதி சங்கங்கள்ல இதுதான் நடக்குது. மேல்மட்டத்தில் இருக்கிறவன் மேல்மட்டத்திலேயே இருப்பான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழ் மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு சார் சாதி சங்கங்கள்? இல்ல உங்களை மாதிரி தலைவர்கள்லாம் எதுக்கு? சாதி சங்கங்கள்ன்றது அமைச்சதுக்கு காரணம் அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களை மேல்நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த சங்கங்கள் அமைச்சு செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா நீங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன, நம்ம சாதி வந்து தாழ்த்தப்பட்டிருக்கு, நம்ம சாதி வந்து அடிமைப்பட்டிருக்கு, அவங்களுக்கு மேலும் வந்து தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி அந்த தாழ்வு மனப்பான்மை மூலமா நீங்க செல்வ செழிப்பா வாழ்றீங்க. இதுதான் இப்ப இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லன்னு உங்களால ஒரு சாதி சங்க தலைவரால கூட மறுக்க முடியாது. அது பர்டிகுலரா இந்த திருமாவளவன் இந்த மாதிரி ஆட்களை நம்பி வீணா போனவங்க தான் அதிகமாக தவிர்த்து சமுதாயத்தில் முன்னேறினவங்க யாருமே கிடையாது. மாரி செல்வராஜ், உங்க பேர் வந்து அதுவா இருக்காதுன்னு எனக்கு என்னோட கணிப்பு. கண்டிப்பா நீங்க மதம் மாறி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈவரேசத்தோட ஆணி வேற இருக்கணும். பட் ஆனா என்னைக்கு போலீஸ் இல்ல அப்படின்னா, போலீஸ் இல்ல காவல்துறை இல்ல அப்படின்னா சமுதாயத்துல ஒரு மனுஷன் கூட உருப்படியா இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காவல்துறைய அவ்வளவு இழிவுபடுத்திருக்கீங்க, என்ன அர்த்தத்துல இழிவுபடுத்திருக்கீங்க சார்? இந்த சொசைட்டிக்கு நீங்க அது மூலமா என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? போலீஸ கண்டா நீங்க அடிங்க, போலீஸ கண்டா நீங்க மிதிங்கன்னு சொல்லி சொல்ல வரீங்களா? என்ன சார் நீங்க உங்களோட எண்ணம்? இப்படிதான் வாத்தியாருங்க பசங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப தூக்கி பிடிங்கி போட்டீங்க. இன்னைக்கு பசங்க தருதலைங்களா சுத்துறாங்க நிறைய பசங்க. அடுத்து போலீஸ் கையில இருந்து லத்திய பிடிங்கிருங்க, அக்யூஸ்ட் எல்லாம் மிகப்பெரிய தீவிரவாதியா மாறட்டும். அதுதானே உங்களோட எண்ணம்? உங்களோட நக்சல் சித்தாந்தத்தை தயவு செய்து இளைஞர்கள் மேல செலுத்தாதீங்க. அவ்வளவு அருவறுப்பா இருக்கு உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும் போது, அவ்வளவு அருவறுப்பா இருக்கு. உங்களுக்காக நான் இந்த காணொலி போடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு அருவறுப்பா இருக்கு. ஒரு உங்களெல்லாம் நான் மனுஷனா கூட மதிக்க விரும்பல சார். வேண்டாம் விட்டுருங்க, நான் இந்த நேரடி காணொலின்றதுனால நான் அதீதமா வார்த்தையை பிரயோகப்படுத்த விரும்பல. ஆனா இந்த மாதிரி தனுஷ் இந்த மாதிரி உச்ச நட்சத்திரத்துக்கெல்லாம் காசுதான் முக்கியமா சார்? நீங்க அந்த ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் கதை இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி நடிச்சிட்டு நடிச்சிட்டு படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இப்ப கருத்து சுந்தரன் ஒரு வார்த்தையை போட்டுறீங்க, எல்லாமே சரியா போச்சா சார்? வன்மையான கண்டனங்கள். இந்த படத்தின் மேல வழக்கு தொடரணும்ன்றது பாஜக வழக்கறிஞர் நான் வைக்கும் தாழ்மையான கோரிக்கை. இந்த மாதிரி படங்கள்னால சமுதாய நல்லிணக்கம் ஒருபோதும் உருவாகாது. அதுக்கு மாறா வந்து சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு அதிகமா வரும், சாதி சண்டைகள் அதிகமா வரும், போலீஸ் மேல வன்மம் அதிகமா வரும். இந்த காரணத்தினால பாஜக வழக்கறிஞர் சங்கத்தை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை வந்து இதுக்கு மேல ஒன்னு ஓடக்கூடாது, தயவு செய்து வழக்கு பதிவு பண்ணுங்க. சமுதாய சீர்கேடை உருவாக்கும் திரைப்படங்கள் இது. மனசு அவ்வளவு வலிக்குது சார். மிஸ்டர் மாரி செல்வராஜ், வர்ஸ்ட் ஃபெலோ எவர் ஐ சீன்.